1985ல ஜப்பானில் வெண்டிங் மிஷினில் போய் தண்ணி வாங்குறவங்களா இறந்து போயிட்டே இருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பேர் அந்த வெண்டிங் மிஷினில் தண்ணி வாங்கி இறந்து போகிறாங்க. ஸோ இந்த வெண்டிங் மிஷினில் தண்ணி வாங்கினால இறந்து போகிறாங்களா இல்லை யாரும் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்களா, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மின்னுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். 36 வருஷமாயோ இந்த கேஸ் ஒன்றும் அன்சால்வ் கேஸாக தான் இருக்குது. உலகத்திலே எந்த நாட்டில் வெண்டிங் மிஷின் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அது நம்ம கண்ணு மூடிக்கிட்டே ஜப்பான்னு சொல்லலாம். ஏன்னா ஜப்பானில் தான் வெண்டிங் மிஷின் அதிகமாக இருக்கிற ஒரு இடமா இருக்குது. இப்போ நம்ம எந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ள வணக்கம் காய்ஸ், நான் தனேஷ்குமார், ஆரம்பிக்கலாமா? April 30, 1985 ஒரு ட்ரக் டிரைவர் அவர் தண்ணி தாங்காம இருக்கனால வெண்டிங் மிஷின் போய் நின்றுட்டு தண்ணி பர்ச்சேஸ் பண்ணலான்னு போறாரு. அவர் அந்த தண்ணி பர்ச்சேஸ் பண்ணும் போது அப்போதான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாரு, அந்த தண்ணி கூட இன்னொன்று தண்ணி டிஸ்பென்ஸ் ஆயிருக்கு. யூஸ்வலா நம்ம கிட்டேயே இப்போ ஒரு ட்ரிங்க் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம குடிக்க தான் செய்வோம். அதே மாதிரிதான் இவரும் அந்த தண்ணியை குடிச்சிருக்காரு. அவர் அந்த ட்ரிங்கை குடிச்சு சிறம நேரத்தில் ஹாஸ்பிட்டல அட்மிட்டோ பண்றாரு. அந்த டைம்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அவர் உடம்புலேயே வந்து பாய்சன் நிறைஞ்சிருக்கு. அதாவது என்ன பாய்சன் பார்த்தீங்கன்னா பேராக்குவேட். பேராக்குவேட் யூஸ்வலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா புல்லு சாகுறதுக்கு யூஸ் பண்ணுற பாய்சன் தான் பேராக்குவேட். அது இருக்கட்டும், இந்த பேராக்குவேட் எப்படி இவர் வாங்கின தண்ணியில் இருந்திருக்கும்? எஸ், இவர் பர்ச்சேஸ் பண்ண ட்ரிங்க்ல வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா ட்ரிங்க் ஒழுந்துச்சுல, அந்த ட்ரிங்க் பேர் தான் ஆர்னமென்சி. அந்த ஆர்னமென்சி வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க். அந்த டைம்ல அந்த ஆர்னமென்சி தண்ணி வந்து ஒழுங்காக சேல்ஸ் ஆகாதனால வெண்டிங் மிஷினில் தண்ணி வாங்கினீங்கன்னா ஒரு தண்ணி ஃப்ரீயாக வந்து விழுகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தாங்க. 32 கண்ட்ரியில் இந்த பேராக்குவேட் பாய்சனாக பேன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஜப்பானில் வந்து இது ஈஸியான கிடைக்கிற பாய்சனாக தான் இருந்திருக்கு. இந்த பேராக்குவேட் பாய்சன் நம்ம ஸ்கின்ல பட்டாலே ரொம்ப டேமேஜஸ் கொடுக்கும், அதாவது நம்ம உயிருக்கே ஆபத்தாகும். அப்போ அவர் கன்சியூம் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு என்ன ஆயிருக்கும்? எஸ், அவர் இறந்தும் போகிறாரு. இவர் இறந்து போன காரணம் தெரிஞ்சோடனே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. இவர் யாராச்சும் கொலை பண்ணிட்டாங்களா இல்லை என்னதான் நடந்துச்சு, இந்த தண்ணியில எப்படி விஷம் கலந்துருக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது அதே வருஷத்துல செப்டம்பர்ல இருந்து நவம்பர்ல தொடர்ந்து 11 கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது இந்த 11 கொலைகள்லாம் எப்படி பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வெண்டிங் மிஷினில் போய் தண்ணி வாங்கும் போது தண்ணி வந்து ஃப்ரீயா டிஸ்பென்ஸ் ஆகி உழுகுற மாதிரி அதுல இந்த ஆர்னமெண்ட்ஸி தண்ணி இருந்திருக்கு. இந்த கொலைகள் எல்லாமே ஒரே வெண்டிங் மிஷினில் நடக்கல, வேற வேற இடத்துல இருக்கிற வெண்டிங் மிஷினும் இதே மாதிரி நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இந்த 12 கொலைகள் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கொலைகளோட முடிவும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலைகள் வேற எங்கேயுமே நடக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கொலைகள்ல சம்மந்தப்பட்டது எல்லாமே ஆண்கள். கடைசியா ஒரு பொண்ணு இறந்து போச்சு. இந்த பொண்ணு இறந்து போனதுல இருந்து கடைசியா எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கொலைகள் நடக்கல. வெண்டிங் மிஷின் கொலைகள் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்னமெண்ட்ஸ் ட்ரிங்கோட பாத்தல் டைப்பா மாத்தினாங்க. அந்த பாத்தலோட கேப்பை ஸ்க்ரூ டைப்ல இருந்து புல் டைப்பா மாத்தினாங்க. இந்த மாதிரி அந்த மாசத்துலயே தொடர்ந்து கொலைகள் நடந்ததுனால போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண இறங்குறாங்க. ஆனா போலீஸ்னால எந்த ஒரு குழுவை கண்டுபிடிக்க முடியல. இந்த இறந்து போனவங்களுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்காங்க கூட செக் பண்ணி பாக்குறாங்க, ஆனா எந்த தொடர்பும் அவங்களுக்குள்ள இல்ல. இதே மாதிரி இன்னொன்று கதை தான் சொல்லிட்டு வராங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்களை பிடிக்காதவங்க ஏதாச்சும் ஒரு பெண்ணு இந்த மாதிரி கொலைகள் செஞ்சிருக்கலான்னு. ஏன்னா ஆண்கள் தான் வந்து மெயினாக வெண்டிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஒருவேளை இன்னொன்று கதை கூட தான் இருக்கலாம், அந்த ட்ரிங்கோட கம்பெனி பிடிக்காதவங்க அதுக்கு ஒழுங்காக சேல்ஸ் ஆகாதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த ட்ரிங்கில் போட்டு வச்சுருக்கலாம். ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸி ட்ரிங்கை தான் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. 10 வருஷமாக போலீஸுக்கு ஏதாச்சும் குழு கிடைக்குமா இந்த கேஸை பற்றி தேடியிருக்காங்க, ஆனால் ஒரு குழு கூட அவங்களுக்கு கிடைக்கல. அந்த வெண்டிங் மிஷின் சுற்றி டிஎன்ஏ ட்ரேசஸ் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடைக்குமான்னு பார்த்துருக்காங்க, ஆனால் எந்த ஒரு ட்ரேசஸ் அவங்களுக்கு கிடைக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த வெண்டிங் மிஷின் கிட்ட எந்த ஒரு சிசிடிவியும் இல்லை. எதனாலனா அந்த டைம்ல டெக்னாலஜி சரியா டெவலப் ஆகல. இந்த கொலைக்கு பின்னாடி யாருக்கா, இவங்க எதுக்குதான் இப்படி செஞ்சாங்கன்னு இந்த நாள் வரைக்கும் யாருமே இவங்களை கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு ஸ்டில் மிஸ்டீரியஸ் அன்சால்வ் கேஸா தான் இருக்கு. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ எனக்கு வந்தாச்சு. யார் யார் இந்த வீடியோ பார்த்துட்டீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். சைனிங் ஆஃப், தனேஷ்குமார்.